வணக்கம், இது சமூக மீடியாவின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனைவரும் உடனடியாக தடுப்பூசி போட வேண்டும். டெல்டா மாறுபாடு குறித்து அரசாங்கம் அதிர்ச்சி அறிவிப்பு. கைது செய்யப்பட்டாலும் ஒருபோதும் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. முன்னிலை சோசலிச கட்சி அறிவிப்பு. ஜெனீவா நெருக்கடிக்கு முகம் கொடுக்க தயாராக வேண்டாம். வெள்ளைவான் கலாசாரம் குறித்து சம்பிக்கு ரணவக்க எச்சரிக்கை. இராணுவ சீருடையுடன் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட இடத்தில் அகழ்வு பணிகள் நிறைவு. வடுக்கள் மனதில் இருந்தாலும் கூட தேசத்தின் விடுதலைக்காக இணைந்து பணியாற்றினோம். செல்வம் அடைக்கலநாதன் எம்பி தெரிவிப்பு. கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் செலுத்தியோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஒவ்வொரு நபருக்கும் கோவிட் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. ஆகவே பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்ல வேண்டாம் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் டெல்டா மாறுபாடு வேகமாக பரவி வருவதால் அனைவரும் உடனடியாக தடுப்பூசி போட வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் பாதிக்கப்பட்டவர்களில் சுமார் 1.5% பேர் உயிரிழக்கின்றனர் என்ற அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டுள்ளது. இவற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர். எனவே அத்தியாவசியமின்றி வீட்டை விட்டு யாரும் வெளியேற வேண்டாம். திருமணங்கள், இறுதிச் சடங்குகள் மற்றும் பிற பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதை தவிர்க்கவும். பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயம். அறை, அரங்குகள், லிப்ட், வாகனங்கள் போன்ற மூடப்பட்ட பகுதிகளில் உள்ளவர்களுடன் தொடர்பு கொள்ளாதீர்கள். அவ்வப்போது கைகளை சவர்க்காரமிட்டு கழுவவும். 2 மீட்டருக்கு மேல் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். நோய் தொற்று அறிகுறி இருந்தால் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எமது செலோ அமைப்பின் தலைவர் சிறிசபாரத்னத்தை விடுதலை புலிகளே கொன்றார்கள். வடுக்கள் மனதில் இருந்தாலும் கூட தேசத்தின் விடுதலைக்காக இணைந்து பணியாற்றினோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் எம்பி தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின் ஊடகவியலாளர் ஒருவர் டெலோ அமைப்பின் தலைவரை கொன்றது யார் என்பதனை வெளிப்படுத்த முடியுமா என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கு திலீபன் பாராளுமன்றில் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் உங்கள் கருத்து என்ன என கேட்டபோதே அவர் மேற்கண்டவாறு பதிலளித்துள்ளார். நாங்கள் ஏற்கனவே பகிரங்கமாகவே சொல்லி வந்திருக்கின்றோம். அது ஒரு சகோதர படுகொலை. விடுதலை புலிகள்தான் எமது டெலோ இயக்கத்தின் தலைவர் சிறிசபாரத்னத்தை கொலை செய்தார்கள். இது உலகறிந்த உண்மை. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் திலீபனுக்கு புதிதாக சொல்ல வேண்டிய தேவை ஒன்றுமில்லை. நாங்கள் ஏற்கனவே அதனை சொல்லியிருக்கின்றோம். விடுதலை புலிகள் இருக்கின்ற போது கூட நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றோம். உண்மையை நாம் மறக்க முடியாது. இதனை நாம் வெட்ட வெளிச்சமாக சொல்லிக் கொள்கின்றோம். அப்படியிருந்தும் வடுக்கள் எமது மனங்களில் இருந்தாலும் கூட இந்த தேசத்தின் விடுதலைக்காக நாங்கள் விடுதலை புலிகளுடன் இணைந்து பணியாற்றியும் இருந்தோம் என தெரிவித்துள்ளார். அதிபர் ஆசிரியர்கள் தமது உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவும் பல்கலைக்கழக மாணவர்கள் சுதந்திர கல்வியை பாதுகாப்பதற்காகவும் முன்னெடுக்கும் ஆர்ப்பாட்டங்களை அடக்குமுறை ஊடாக முடக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. சிவில் உடையில் போலீசாரை அனுப்பி மாணவர்களை கைது செய்யும் வெள்ளைவான் கலாசாரத்தை மீண்டும் ஆரம்பித்து செப்டம்பரில் பாரதூரமான ஜெனீவா நெருக்கடிக்கு முகம் கொடுக்க தயாராக வேண்டாம் என்று அரசாங்கத்தை எச்சரிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் தொடர்ச்சியான அடக்குமுறைகள் எதிர்காலத்தில் அதற்கு எதிராகவே அமையும். ஜே.ஆர். ஜெயவர்த்தனவின் ஆட்சியில் இதேபோன்று அவருக்கு எதிராக பாரிய மாணவர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மாணவர்களை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் வடகொழும்பு மருத்துவ வித்தியாலயத்தை நீக்குமாறு வலியுறுத்தியும் அந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன் மூலம் தேசிய மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் அழுத்தங்கள் மேலும் அதிகரிக்கும். எனவே கைது செய்யப்பட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள் சகலருக்கும் எதிரான வழக்குகளையும் ரத்து செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆசிரியர்கள் மீது கை வைத்ததில்லை என்றும் இனிமேலும் கை வைக்கப் போவதில்லை என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற குடிவரவு குடியகல்வு சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இப்போது பல்வேறு தரப்பினர் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகின்றனர். இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களால் போலீஸ் அதிகாரியொருவர் விரல்கள் இரண்டை இழந்துள்ளார். ஆனால் எதிர்க்கட்சியினர் இதுவரையில் குறித்த விடயம் தொடர்பாக கண்டனத்தையோ அல்லது கவலையையோ வெளியிடவில்லை. நல்லாட்சி காலத்தில் நீர்த்தாரை பிரயோகம், கண்ணீர் புகைக்குண்டு தாக்குதல், தடியடி பிரயோகம் என்பன நடாத்தப்பட்டன. ஆனால் நாங்கள் ஓர் ஆசிரியர் மீதும் கை வைத்ததில்லை, கை வைக்கப் போவதும் இல்லை. ஜனாதிபதியின் ஆலோசனைக்காமைய எங்களை தாக்கினாலும் பொறுமையாக இருக்குமாறே போலீசாருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். கொழும்பில் 30 வயதிற்கும் மேற்பட்டவர்களில் இதுவரை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் சுகததாச உள்ளக விளையாட்டு அரங்கிற்கு சென்று தடுப்பூசி செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன இன்று சனிக்கிழமை இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். இதேவேளை கொரோனா தடுப்பூசியின் ஒரு டோஸை கூட இதுவரையில் செலுத்திக் கொள்ளாத கொழும்பு நகரத்தில் உள்ள 30 வயதிற்கு மேற்பட்டவர்களை தேடி
விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்தை கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு மத்தியில் இரகசியமான முறையில் நிறைவேற்ற அரசாங்கம் முயற்சிக்கின்றது. இதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. தொழிற்சங்கத்தின் தலைவர்களை கைது செய்தாலும் ஒருபோதும் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் புபுது ஜெயகோட தெரிவித்துள்ளார். முன்னிலை சோசியலிச கட்சியின் காரியாலயத்தில் இன்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் பொறுப்பற்ற செயற்பாட்டை கண்டித்து கொரோனா தாக்கத்துக்கு மத்தியில் வீதிக்கிறங்கி போராடும் நிலையை அரசாங்கமே ஏற்படுத்தியுள்ளது. சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு அமையவே போராட்டத்தில் ஈடுபட்டோம். பாதுகாப்பு தரப்பினரே போராட்டத்தில் அமைதியற்ற நிலைமையை தோற்றுவித்தார்கள். பாராளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் எழுந்த கடுமையான எதிர்ப்பு காரணமாகவே அரசாங்கம் சட்டமூலத்தின் மீது வாக்கெடுப்பை பிற்போட்டுள்ளது. கோவிட் தாக்கம் தற்போது தீவிரமடைந்துள்ளது. அதற்கு முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களை காரணம் என குறிப்பிட்டு போராட்டங்களை முடக்கி சட்டமூலத்தை இரகசியமான முறையில் நிறைவேற்ற அரசாங்கம் முயற்சிக்கின்றது. தொழிற்சங்க தலைவர்களையும் உறுப்பினர்களையும் கைது செய்வதால் மாத்திரம் ஒருபோதும் போராட்டத்தை கைவிட மாட்டோம். தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இராணுவ சீருடையுடன் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் அகழ்வு பணிகள் நிறைவடைந்துள்ளன. கிளிநொச்சி விழாவோடை வயல் பகுதியிலிருந்து இராணுவ சீருடையுடன் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் குறித்த பகுதியில் சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தடயவியல் போலீசாரும் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த வயல் காணியை சீரமைத்த காணி உரிமையாளரால் எச்சங்கள் அவதானிக்கப்பட்டதனை அடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அப்பகுதியில் பாதுகாப்பு அணைக்கட்டு காணப்படும் நிலையில் அந்த அணைக்கட்டை அகற்றிய போதே குறித்த எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டது. இந்நிலையில் குறித்த பகுதியை நேற்று கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி பார்வையிட்டதுடன் விசாரணைகளை மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் மேலும் எச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இதன் அகழ்வு பணிகள் நேற்றும் இன்றும் முன்னெடுக்கப்பட்டன. குறித்த பணியின் போது ஒரு கைக்குண்டு, தொடர்பாடல் சாதனம், இரண்டு தலைக்கவசங்கள், ரவை கூடுகள், உடைகள் மற்றும் இராணுவத்தினர் பயன்படுத்தும் உணவுப் பொதிகள் உள்ளிட்ட பொருட்களின் எச்சங்களுடன் மனித எச்சங்களும் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் மீட்கப்பட்டவை அனைத்தும் 25 ஆண்டுகள் பழமையானவையாக இருக்கலாம் எனவும், மனித எச்சங்களுடன் மீட்கப்பட்ட தடைய பொருட்கள் அனைத்திலும் 97ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட திகதியிடப்பட்ட பொருட்களாகவே காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டும் ஒப்பீட்டளவில் ஒரே காலப்பகுதியைச் சேர்ந்தவையாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் நேற்று மாத்திரம் 46,113 பேருக்கு சீனாவின் சினோபாம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளது என சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சினோபாம் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் நேற்று 2,545 பேருக்கு போடப்பட்டுள்ளதாகவும், இதேவேளை இதுவரை 1,833,281 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. அத்துடன் இதுவரை 59,081 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாகவும் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் 14,516 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. அதேபோல் இதுவரை 247,801 பேருக்கு பைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ள நிலையில் 728,826 பேருக்கு மொடர்னா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள சீன பிரஜைகள் 2,865 பேருக்கு சினோபாம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதுடன் 2,435 பேருக்கு இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெல்டா பரவலை இனங்காண்பதற்கு கொழும்பில் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் முன்னெடுக்கப்பட்ட மரபணுவின் ஒழுங்கமைப்பை அறியும் பரிசோதனையில் 19.3% டெல்டா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளமை இனங்காணப்பட்டுள்ளது. ஆனால் ஜூலை மாதம் இறுதி வாரத்தில் இந்த அளவானது 75% வரை உயர்வடைந்துள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்த்தன பல்கலைக்கழகத்தின் மூலக்கூறு மற்றும் மரபணு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் டெல்டா நிலைமையை கண்டறிவதற்காக எழுமாறாக மரபணுவின் ஒழுங்கமைப்பை அறியும் பரிசோதனையை முன்னெடுப்பதற்கான மாதிரிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இது குறித்து அறிக்கையை விரைவில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் கையளிக்கவுள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் 118 டெல்டா தொற்றாளர்கள் உள்ளனர் என்று கூறப்படுவது உண்மைக்கு புறம்பான தகவலாகும். காரணம், ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தினால் சந்தேகத்திற்கிடமான மாதிரிகளில் முன்னெடுக்கப்படும் மரபணுவின் ஒழுங்கமைப்பை அறியும் பரிசோதனை அறிக்கைக்கமைய இதற்கும் அதிகமான டெல்டா தொற்றாளர்கள் இருக்கக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். சகல வைத்தியசாலைகளிலும் தேவைக்கேற்ப கொரோனா தொற்றாளர்களுக்காக ஒதுக்கப்படும் படுக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு வைத்தியசாலைகளின் பணிப்பாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பால்மாவிற்கு தட்டுப்பாடு இருக்காது என ராஜாங்க அமைச்சர் டி.பி. ஹேரத் தெரிவித்துள்ளார். கண்டியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று நிலைமை காரணமாக பொருட்கள் இறக்குமதியில் சிக்கல் நிலவுவதாகவும், அந்த நிலைமையிலேயே பால்மாவும் இருப்பதாகவும்,
ஆனால் தேவையான அளவு பால்மா கைவசம் உள்ளதாகவும் அதனால் நுகர்வோர் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்களை முறையற்ற விதத்தில் காண்பிக்கும் வகையிலான சுமார் 500 காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை சேகரித்து அவற்றை போலியான சமூக வலைதள கணக்குகள் ஊடாக பதிவேற்றிய 25 வயது சந்தேக நபர் ஒருவர் இன்று சனிக்கிழமை சிறுவர் மற்றும் மகளிர் போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். சிறுவர் மற்றும் மகளிர் போலீஸ் பிரிவினால் தொடர்ச்சியாக சிறுவர்கள் தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று சிறுவர்களை முறையற்ற விதத்தில் காண்பிக்கும் காட்சிகள், காணொளிகள் மற்றும் புகைப்படங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஏதேனும் ஒரு வழியில் சமூக வலைதளங்களில் அல்லது இணையதளங்களில் பதிவேற்றப்பட்ட அந்த நொடியிலேயே அதனுடன் தொடர்புடைய நபர்களை இனங்காண முடியும். இது தொடர்பான விசேட தொழில்நுட்ப பிரிவு சிறுவர் மற்றும் மகளிர் போலீஸ் பிரிவில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 17 திகதி குறித்த தொழில்நுட்ப பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சிறுவர்களை முறையற்ற விதத்தில் காண்பிக்கும் காட்சிகள், காணொளிகள் மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டிருந்தன. இவை தொடர்பில் சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் நேற்று வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதற்கமைய இதுபோன்று முறையற்ற சுமார் 500 காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை சேகரித்தமை தொடர்பில் படல் கும்புர பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயது சந்தேக நபர் ஒருவர் இன்று சனிக்கிழமை காலை சிறுவர் மற்றும் மகளிர் போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இதற்காக பயன்படுத்திய துணை கருவிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளார். குறித்த நபர் சிறுவர்களை முறையற்ற விதத்தில் காண்பிக்கும் வகையிலான காணொளிகளையும் புகைப்படங்களையும் பெற்றுக்கொண்டு அவற்றை போலியான சமூக வலைதள கணக்குகள் ஊடாக நாளாந்தம் பதிவேற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நிர்வாக பகுதி முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. குறித்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பல உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனைகளில் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பீடாதிபதிகள் உட்பட சுமார் 60-க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக சுகாதாரத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் சமூக மீடியாவின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.